ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனு. ஒர்த் த்ரூ வாட்ச் ஆன மூவி செக்மெண்ட்டில் நம்ம இன்றைக்கி எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தி ஷாஷாங்க் ரிடெம்ஷன். இந்த மூவியோட ரிவ்யூ க்ளோ பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தி ஷாஷாங்க் ரிடெம்ஷன் 1994 ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கன் த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த மூவியோட ஷார்ட் நியூஸ் ஆன ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவை ஒரு மர்டர் கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவரோட ஒய்ஃபையும் கள்ளக்காதலையும் கொலை பண்ண கேஸுக்காக ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் நடக்கக்கூடிய ட்ராஜடி ட்ராமா என்ன, அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து அவர் எப்படி தப்பிச்சார், அங்கே அவருக்கு யார் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க, ஹீரோ யாருக்காக என்னென்ன உதவியெல்லாம் பண்ணி அந்த ஜெயிலில் 20 வருஷத்தை கழிச்சார், அந்த ஜெயிலில் அவர் 20 வருஷம் டே டு டே பண்ணக்கூடிய லைஃப்பில் இருக்கக்கூடிய ரொட்டீன் ஆஃப் ட்ராமாவை எப்படி ப்ரெசென்ட் பண்ணாங்க, கடைசியில் ஹீரோ ஜெயிலேருந்து எப்படி தப்பிச்சார், அவர் இந்த கொலையை பண்ணாரா இல்லையா, அந்த கொலை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்டில் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான வாட் டு வாட்ச்னா மஸ்ட் வாட்சான ஒரு மூவி தான் தி ஷாஷாங்க் ரிடெம்ஷன். மஸ்ட் வாட்ச்னு தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன். தமிழ் டப்டுமே இந்த மூவியில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDB கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 9.3 out of 10. அந்தளவுக்கு வாட் டு வாட்ச், மஸ்ட் வாட்ச், டோன்ட் மிஸ் இட் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மூவியில் ட்ராபேக்ஸ்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த மூவியில் நோட்டபிள்னு கேட்டிங்கன்னா, லைஃப்க்கு தேவையான எல்லா லெசன்ஸும் ஒரே மூவியில் அள்ளி கொடுத்துருப்பாங்க. அது ஸோ இந்த மூவியோட நோட்டபிள் அந்த ஹைலைட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜெயில் சீக்வன்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன். அது 2.5 மணி நேரத்துக்கு படமாக காமிச்சிருக்காங்கும் போது அது எந்தளவு எஃபெக்டிவாக ரைட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஒரு சீன்ஸ்க்குமே எந்தளவு டெப்த் இருக்கும், ரீசனிங் இருக்கும், அவர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரண காரியங்கள் தான் படமாகவே அமைஞ்சிருக்கும். ஒரு மனுஷனுக்கு எந்தளவு ஒரு பொறுமை தேவை, ஹோப் தேவைங்கிறது எல்லாத்தையுமே ப்ராப்பராக சொல்லியிருப்பாங்க. 19 வருஷம் கழிச்சும் ஒருத்தனால ஜெயிலேருந்து தப்பிக்க முடியுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி தப்பிச்சாலும் யாரும் பிடிக்க முடியாத அளவுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறுறாரு. அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இவருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, இவரை பார்த்து ஏன் பயப்படுறாங்கிற மாதிரியான எலமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ரீசெண்டாக வாத்தி மூவியில் கூட வந்து அந்த ஒரு டைலாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்வி தான் மரியாதையை சம்பாரிச்சு தருங்கிற மாதிரி எல்லா போலீஸ் ஆஃபீஸர் அவருக்கு மரியாதை தரத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு பேங்க் ஆஃபீஸருங்கிறதுனால அவருக்கு எல்லாருமே ஒரு மரியாதை தருவாங்க, ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்க, அதுக்காக அவர் மற்றவங்களுக்காக நிறைய உதவி பண்ணுவ ஆரம்பிப்பார். அதுவுமே பார்த்தீங்கன்னா, அவர் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுனால தான் அது எல்லாத்தையுமே அவர் பண்ணுவார். பட் ஆனால் கூடவே அவர் நினச்ச எல்லா விஷயத்தையுமே டே பை டே இந்த ஸ்லோ ப்ராக்ரஸ் மூலமா பண்ணி முடிச்சிருவாரு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்ல எவ்வளோ ப்ராப்ளம் வருது, அது எப்படி ஹேண்டில் பண்ணோம், அதுக்கு எந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுங்கிற எல்லா விஷயத்தையுமே இதில் சொல்லியிருக்காங்க. அழகா ஸோ அந்த மூவிலே நோட்டபிள்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவேன். அதுவும் நம்ம கதையோட ஹீரோ ஆண்டி அண்ட் அந்த அவரோட ஃப்ரெண்ட் ரெண்டுங்கிற கேரக்டர் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவு சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் கேரக்டரைசேஷனாக பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்கிறது கண்டிப்பாக இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வாட் த்ரூ வாட்ச் அண்ட் மஸ்ட் வாட்ச் மூவிஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவியான தி ஷாஷாங்க் ரிடெம்ஷன் மூவிக்கு நாம் தரக்கூடிய ரேட்டிங்னு கேட்டிங்கன்னா, 9.4 out of 10. டோன்ட் மிஸ் இட், வாட் த்ரூ வாட்ச் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, வீடியோ பிடிக்கலாம் இருக்கா டிஸ்லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து டாடா. பை, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.